este ves, que para ves, Japan ves. Nalla vele na story. Nalala bro, sutama nalala bro. Edhume nalala bro. ஒண்ணுமே இல்ல சார், அதாவது எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டே தவறாயிடுச்சா இல்ல கண்டென்ட் நல்லா எடுத்துட்டு அதை ஸ்கிரீன் ப்ளே பண்ண முடியாம இது ரிலீஸ் பண்ணாம தீய வச்சு கொளுத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஜப்பான் ஏன் டைட்டில் வச்சாங்க சார்? ஜப்பானுக்கு அது சம்பந்தமே இல்ல. திருவாரூர் முருகன் தானே அவரு, ஏன்னா அது ராஜ்முருகன் தான் கேட்கணும். எப்படி எதுக்கு ஜப்பான் டைட்டில் வச்சாங்கன்னே தெரியல. ஓகே, மொத்தத்தில் ரசிகர்களை ஃபுல்லாக ஏமாத்துறது தாங்க இது. அந்த அளவுக்கு மொக்கையா இருக்கு. ஒருவேளை அந்த விளிம்பு நிலை மக்களை வந்து ஒரு ஹீரோவா வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஒண்ணு தெரியல தம்பி, என்னனே என்ன சொல்லவே தெரியல. படம் வந்ததே என்னோட தெய்வ குத்தமான்னு நினைக்கிறேன். 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் வச்சு சாவடிச்சிருக்கானு. நல்லா இருக்க படத்தை வந்து நான் நல்லா இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல. இது டேஸ்ட் ப்ரோ, நல்லா இல்ல ப்ரோ, குப்பை ப்ரோ. யாரோ ஆக்ரோஷம் ஆயிட்டாரு. அதுக்காக தான் ப்ரோ டைட்டிலே வச்சிருக்காங்க போல ஜப்பான். ஜப்பானுக்கே போறதுனால தூங்கி அப்படியே ஜப்பானுக்கே போறதுனால ஜப்பான் காமெடியா? ஆமா ஆமா, படத்துல காமெடி கூட இருந்தது எனக்கு தெரியுது. பின்னாடி இருக்க சொல்லும் போது தான் தெரியுது எனக்கு. அப்புறம் கார்த்தி இருந்தாரு இந்த படத்துல. ஆமா, கார்த்தி இருந்திருக்காரு இந்த படத்துல. இந்த படத்துல கார்த்தி இருந்திருக்காரு இப்போ எனக்கு தெரியுது ப்ரோ. சீரியஸாவே சொல்றேன், நான் கலாய்க்கிறதுக்கு சொல்ல எதுக்கு சொல்ல, ஹீரோயின் இதுல யாருன்னு எனக்கு தெரியல. ஹீரோயின் வந்தாங்கனாலும் தெரியல. பரவும் வந்த கூட வந்த பொண்ணுங்கலாம் நல்லா இருந்துச்சு. ஹீரோயினி மாதிரி இருந்ததுங்க பக்கத்தில் அந்த பொண்ணுங்களாம். மற்றபடி இதில் ஹீரோயின் யாருன்னெலாம் தெரியாது ப்ரோ. ஏன்னா ஜிகிர்தண்டா போயிருக்கலாமே. இல்லை ஜிகிர்தண்டா படத்தையே பார்த்த படத்தையே கூட நான் திரும்பி பார்த்துருப்பேன் ப்ரோ. ஆனால் இது என்ன ப்ரோ, இது எதுக்கு ப்ரோ இந்த படத்துக்கு நான் வந்தேன்? எதுக்கு ப்ரோ இப்போ நான் இன்றைக்கி காலடி எடுத்து வச்சேன்? நீங்கள் ஒன்றா நான் சீரியஸாக சொல்கிறேன், இங்கே தொட்டு பாருங்க. எனக்கு வந்து ஃபீவர், அந்த ஃபீவர்லேயும் நான் வந்து இந்த படத்தை பார்த்தேன். படம் வேஸ்ட்டுண்ணா, டைம் வேஸ்ட்டு, பார்க்கிங் காலேஜ் பங்க் வேஸ்ட்டு, அப்புறம் மணி வேஸ்ட்டுண்ணா. சத்தியமாக வராது இங்கே படத்துக்கலாம். காத்தி அத்தை அத்தை வாட்டி இந்த மாதிரி கதை கதைலாம் இருக்கு வேணாம்னு சொல்லுங்க. நானும் நல்லா இல்லை ப்ரோ, சுத்தமாக நல்லா இல்லை ப்ரோ, எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ. காத்தி ஆக்டிங் மாட்டோம் தான் ப்ரோ, நல்லா இருக்கு மிச்ச மொக்க படம் ப்ரோ. அரசியல் தாண்டி நல்ல விஷயம் சொல்லிட்டு எதுவுமே இல்லை ப்ரோ. பத்தில் பாட்டு எதுவுமே இல்லை ப்ரோ, வேஸ்ட் ப்ரோ. காஸ்ட் ஆஃப் ப்ரோ வேஸ்ட். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பார்த்தா ரெண்டு ஆஃப் ஒரே மாதிரி தான் இருக்குது. படம் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். காத்தியோட 25வது படம்ன்றாங்க, அவரோட லைஃப்பில் இது ஒரு குட் ஃபிலிமாக இருக்குமா இல்லை அவர் சூஸ் பண்ண ஒரு நல்ல கதையே நினச்சோன்னா அவர் 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 இருந்த ஃபிலிம் ரொம்ப முக்கியமாக சூஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமாக சூஸ் பண்ணியிருக்காரு. ஏதாவது சஸ்பென்ஷன் இருக்கா படத்தில்? ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஏதாவது சோசியல் மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்களா ப்ரோ? படத்தை 3 மணி நேரம் ஓட்டியிருக்காங்க தவிர படத்தில் எதுவும் முடி சோசியல் மெசேஜில் சொல்ல வர புதுசாக எதுவும் சொல்லியிருக்காங்களா? புதுசாக என்ன சொல்லுவாங்க, குடிக்காமல் இருங்க அப்படின்றத சொல்லி, குடிக்காமல் இருங்க, சந்தோஷமாக ஃபேமிலியை பாருங்கள், அவன் ஒரு பையன் நல்லா படிக்க வைங்க சொல்லியிருக்காங்க. அது வேறு ஹீரோ நடிச்சு நல்லாயிருக்கும். கார்த்திகேயன் ஒரு திருடனாக வச்சு நடிச்சதில் கொஞ்சம் படம் கொஞ்சம் முக்கியம். பாசிட்டிவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலீஸை சுத்த விட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. கார்த்திக் டைரக்டர், கார்த்திக் கேரக்டர் வந்து அதான் ஒர்க் அவுட் ஆகலை. அவரை வந்து சரியாக யூஸ் பண்ணல, அவரோட ஆக்டிங்கை வந்து சரியாக யூஸ் பண்ணல. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஆ, ஹீரோயின் இருக்காங்க அவ்வளோதான். இது கொஞ்சம் வந்துட்டு அப்படியே சில பைட்ஸில் வந்துட்டு போயிடுறாங்க அவ்வளோதான். பார்க்குறதுனா பாருங்க, நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். தேங்க்யூ. ஸ்டோரி ஆக்சுவலாக ஸ்டேபிள் ஆகிடுது, அதனால வந்து ஃபாலோ ஃபுல்லாக லாக் ஆயிடுச்சு. ஆனால் டேரக்டர் வந்து சொல்லியிருந்தார் படத்தில் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது அப்படின்னு. சோசியல் மெசேஜ் மாதிரி எதுவுமே தெரியாது ப்ரோ, எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது ஒன்றுமே புரியல ஒரு செகண்ட். மியூசிக் நல்லா ஜிவி நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது டேரக்டர் தான் ப்ரோ ஃபுல்லாக, அவர் தான் சரியாக பண்ணல. ஸோ ஸ்க்ரீன் ப்ளேயும் சொல்ல போயிட்டாரு, டேரக்ஷனும் சொல்ல போயிட்டார். கார்த்தி சாரோட ஆக்டிங் கார்த்தி நல்லா அது நல்லா இருக்குன்னு இல்லை, பட் வேறு மாதிரி நல்லா பண்ணிடலாம். சுமாராக தான் இருக்குது, நல்லா இல்லை. மியூசிக்லாம் எப்படி இருக்குது? மியூசிக்னால் நல்லா இருக்குது. பெருசாக லைக் பழைய சென்டிமெண்ட் வச்சு படம் வின் ஆகும்னு நினச்சாங்க, பட் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். பொலிட்டிக்கலாக மெசேஜ் எப்படி இருக்கு? இல்லை எதுவுமே இல்லை, டைரக்டர் படம் மாதிரி சுத்தமாக இல்லை. கார்த்திக் ஆக்டிங், ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. இல்லை எனக்கு பிடிக்கும். கார்த்திக் ஆக்டிங் நல்லா இருக்குங்களா? கார்த்திக் ஆக்டிங் நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. கார்த்திக்காகவே பார்க்கலாம், ஆக்டிங் நல்லா இருக்கு. நான் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். டைரக்டர் வந்து மாத்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஆக்டிங் வைஸ் எது நல்லா இல்லை? இல்லை, அந்த டைரக்டர் வந்து கண்டென்ட் ஓரியன்ட் டைரக்டர். சரி, அவர்கிட்ட வந்து ஒரு கண்டென்ட் அது பார்க்கலாம் பார்த்தா கமர்ஷியலாக ட்ரை பண்ணியிருக்காங்க, கமர்ஷியலும் பெருசாக போகல. ஆனால் கார்த்தி டையார் ஃபேன், கார்த்திக்காக தான் வந்தோம். அவர்கிட்ட வந்து ஒரு நக்கல் நேண்டி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை படத்தில். ரொம்ப மோசமானு சொல்ல முடியாது, ஏதோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு எடுத்த மாதிரி இருந்துச்சு. கார்த்தி
கார்த்திக் செலக்ட் பண்ற ஸ்கிரிப்ட் எப்பவுமே நல்லா இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தோம். பட் அது அந்த அளவுக்கு கார்த்தி படம் மாதிரி இல்ல, இது வேற ஏதோ இது பண்ண மாதிரி இருந்துச்சு. கேரக்டரைசேஷன்லாம் அவ்வளவு நல்லா இல்ல. இது கார்த்தி படம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு நக்கல் நயாண்டி இருந்துச்சு. அது இல்ல இல்ல, கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆனா அது ரொம்ப ஏதோ ரொம்ப அப்படியே தான் கூலா காட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அது செட் ஆகல படத்துல. நல்ல விஷயம் அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் வச்சிருக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அம்மாவோட கதை ஒரு அவன் ஃபிளாஷ்பேக் கதை நல்லா இருக்கு. அந்த ஒரு சின்ன இது மட்டும் தான் ஓரளவுக்கு சொல்லலாம். கலவன் வந்து வச்சிருக்காங்க இந்த படத்துல, எல்லாத்தையும் கலவண்டு வச்சுக்கிறாங்க படத்துல. கேக்குறவங்களும் என்ன அப்படி கேக்குறீங்க, படம் வேற லெவல்ல இருக்குன்னா அதுல இருந்து காமெடி கார்த்தி காமெடி வேற லெவல்ல இருக்கு. அதுதான் பிளட்டி காரமே, கார்த்தி பார்க்கும் போதே வேற லெவல்ல இருக்கு. யாருமே நல்லா இல்லைன்றாங்க, நீங்க மட்டும். அதான் ப்ரோ, யாருமே நல்லா இல்லைன்னா அவங்க எல்லாம் சும்மா சொல்லிட்டு சுத்தி நிற்பாங்க. அவங்க எல்லாம் படம் பார்க்க வரல, பாப்கார்ன் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் பாப்கார்ன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போர் அடிச்சுன்னு போயிடுவாங்க. நான் படம் பார்த்தேன், பிடிச்சிருக்கு. என்னோட ரிவ்யூ இதுதான் சொல்றேன். ஃபேன்ஸ் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்த ஆளுங்க அவங்க எல்லாம். ஓகேவா, படம் நான் உட்காந்து பார்த்தேன், பாப்கார்னே சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. ஆனா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா எடுத்து உட்காந்து நான் பார்த்தேன் படம். ஓகேவா, போகாத அளவுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா, அவ்வளவு இன்ட்ரெஸ்டா உட்காந்து பார்த்தேன் படம். ஓகே, கார்த்தியோட பெரிய படமா இருக்கும் ப்ரோ. கார்த்தியோட நம்பர் ஒன் படம் வேற லெவல். இது அவரோட மாடுலேஷன் வேற லெவல்ல இருக்கு. ட்ரெஸ் கோடு அந்த செயின் அப்படி இருக்கு படத்துல. கார்த்தி வந்து ஒரு புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நடிக்க சொல்லுங்க அவரு. கார்த்தி நல்லா இருக்கும் படம். தீபாவளி படமா இருக்குமா? நம்பர் ஒன் தீபாவளி கார்த்தியோட தீபாவளி தான். கார்த்தியோட தீபாவளி தான். ஆனால் இந்த படத்தில் அம்மா சென்டிமெண்ட்டு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு தெரியுமா கார்த்தி. அது ஒரு கதையாகவும் சரி, ஒரு கிளைமேக்ஸில் ஒரு இது உள்ளக்கான சூப்பராக சொல்லியிருக்காரு அம்மா சென்டிமெண்ட். படம் 100 நாள் இல்லை ப்ரோ, அதுக்கு மேலே ஓடும் ப்ரோ. அதுக்கு மேலே தீபாவளி கலெக்ஷன் ஜப்பான் தான் ப்ரோ. ஜப்பான் தான்.